Hi friends, welcome to Tamil Tech 360. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த பிட் பைப் வச்சு சூப்பரான ஒரு பவர் பேங்க் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணீங்க. ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி தேவைக்கேற்ப அந்த ரவுண்டா கரெக்ட்டா ஈவனா ஹீட் பண்ணனும். ஹீட் பண்ணீங்கனா தான் அது வந்து ஈவனா ஹீட் ஆனவுனே நம்ம எப்படி பெண்ட் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அது பெண்ட் ஆகும். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ओके पता इतमी प्स् पड़ी को हीटा इतमी करेक्टान शेप वरुक नम्बर करेक्टा पड़िपोम पार सूपर ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண கேசிங் பேப்பர் இருக்குதுன்னா அந்த பைப் பிட் எடுத்துங்க. அந்த பிட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மேலே வந்து இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிப்போம். டபுள் சைடு மார்க் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ண போகிறதை பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இது சூப்பரான பவர் பேங்கை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி பண்ணியாச்சு. இந்த ரெண்டு பீஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த ரெண்டு பீஸை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, டபுள் சைடு எடுத்துங்க. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு, நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். டபுள் சைடு பேஸ்ட் பண்ணிங்க. அதேமாதிரி பவர் பேங்க் மாடல் இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அது, 30 ரூபீஸில் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டில் எல்லா கடையிலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டேன். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து ஸ்டிக்கரிங் கூட பண்ணிக்கலாம். இது பேட்ரி மைனஸ்ஸு, இதுதான் அது. பேட்ரி ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இங்கே இருக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக போலாரிட்டி கரெக்டாக பார்த்துக்கணும். இதுதான் பேட்ரி, நான் வந்து பழைய லேப்டாப் பேட்ரி இருந்தது. ஸோ அதை வந்துலேருந்து எடுத்தது தான் இது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ண தான் மொபைல் பேட்ரி இருக்குல்ல, யூஸ் ஆகாத மொபைல் இருக்குது, அதோடய பேட்ரி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ வந்து 3.8 வோல்ட்டு ஒரு ஒரு பேட்ரியும் இருக்கும். ஸோ நம்ம இதை பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். பேரலாக கனெக்ட் பண்ணோன்னா இதில் 15,000 mAh கெப்பாசிட்டியாக மாறிடும். ஸோ நம்ம இதை வச்சு சார்ஜ் போடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன ப்ராஜெக்டாக இது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து கவர், இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர்லாம் வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து ப்ளூ கலரு. ஸோ நான் வந்து கோல்டில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது சின்ன ப்ராஜெக்ட் கோசம் தான் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதான் இது பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு, பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பவர் பேங்க் மாடல் நீங்கள் ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். ஸோ அடுத்தது இந்த பேட்டரியை வந்து சால்டர் பண்ணிப்போம். சால்டர் பண்ணது கரெக்டாக 1 சைடு ப்ளஸ்ஸு 1 சைடு மைனஸ்ஸு, 3 பேட்டரியும் பேரலில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து 15,000 mAh கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ சால்டர் பண்ணிவிடுவோம். ஓகே பண்ணிட்டேன். ஸோ இது வந்து வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் சால்டர் பண்ணி காமிச்சிட்டேன். இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பிளாக்கு. ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரெட்டு வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, இதை கரெக்டாக போலாரிட்டி வச்சு நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இதுதான் மைனஸ், இது ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் சால்டர் பண்ண போகிறோம். சால்டர் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சால்டர் கரெக்டாக பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருது, வந்துட்டுருக்கு. பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது 1 சைடு பண்ணியிருக்கேன். ஓகே பார்த்துங்க, இந்த மாதிரி தான் கரெக்டான பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியது தான், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண பைப்பில். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி முடித்தோடனே மேலே இருக்க அந்த பீஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பக்காவான பவர் பேங்க் உங்களுக்கு தெரியும்.
ஆயிடுச்சு. இப்போ வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலை இன்செர்ட் பண்ண உடனே சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்டிங் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் அது. ஸோ இதான் பார்த்தீங்க சார்ஜ் ஆகுது. ஓகே, அடுத்த மொபைலை செக் பண்ணி பார்ப்போம். ஸ்மார்ட் ஃபோன் எந்த மொபைல்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கெப்பாசிட்டி பார்த்தா ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அந்த சின்ன மொபைல்னால். ஓகே, இதுவும் ஓகே பாருங்கள் சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும். தமிழ் டெக் 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பவர் பேங்க்கை வந்து நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறது பார்ப்போம். சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன். சார்ஜிங் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கோம். ஸோ அப்போ தான் சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். சார்ஜ் முடிஞ்ச பிறகு அது கண்டினியூஸாக ஏரியா வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.